ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவுண்டக். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு செமையான இன்வென்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு இன்வென்ஷனில் உலகத்தில் இருக்க இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு விதமான இன்வென்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்வென்ஷன், இந்த பேர் கேட்டிங்கனாலே வித்தியாசமாக இருக்கும். டோஸ்டர், என்னடா இது, பிரெட் டோஸ்டரா அப்படின்னு கேட்பீங்க. டோஸ்டர் இல்லை, ஃபோஸ்டர். அப்படின்னா டோஸ்டர் மாதிரியே இருக்கும், ஆனால் ஃபோன் சார்ஜ் பண்ணுறக்கூடிய மிஷின், அதுக்கு பேர் தான் ஃபோஸ்டர் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது எப்படின்னா ஒரு டோஸ்டர் டைப்லேயே இருக்கும், பார்க்குறதுக்கு அப்படியே பிரெட் டோஸ்டர் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பிரெட்டில் பிரெட் இன்சர்ட் பண்ணுற மாதிரியே ஃபோனை இன்சர்ட் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதில் மல்டிபிள் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு பிளக்கு தான், நம்ம டேரெக்டாக பிளக்கில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மல்டிபிள் டிவைசஸை கனெக்ட் பண்ணி நம்ம ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் ஒரு ஸ்லைடர் இருக்கும், அது வந்து கீழே தள்ளுனா நம்ம இது அந்த ஃபோஸ்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்கள் அந்த டேப், செல்ஃபோன், என்னென்ன வேணுமோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு சிங்கிள் அடாப்டர் மூலமாக மல்டிபிள் டிவைசஸ் அட் அ டைம் சார்ஜ் பண்ணோம். இது எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு மல்டிபின் சார்ஜர் எடுத்துக்கோங்க, அது மாதிரி தான் இது வேலை செய்யுமே. ஸோ அதுவும் ஒரு சிங்கிள் அடாப்டர் ப்ளஸ் மல்டிபிளன் அட் அ டைம் பண்ணிக்கலாம், அதே மாதிரி தான் இது. ஆனால் அது அந்தளவுக்கு வந்து மல்டி இது யூஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக நடக்காது, ஆனால் இது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அட் அ டைமு ஐஃபோன் இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, விண்டோஸ் ஃபோனாக இருந்தாலும் சரி, எல்லாமே டேப்லெட்டு இந்த கேலக்சி எல்லாமே நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணி அட் அ டைம் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முன்னாடிலாம் நம்ம நிறையா ஒயர்ஸ், ஒரு ஜென்ஷன் பாக்ஸ் வச்சு நிறையா ஒயர்ஸ் போட்டு நம்ம கனெக்ஷன் பண்ணோம் ஒரு ஒரு இதுக்கு, அந்த கன்ஃபியூஷன், இது எந்த ஒயர் எந்த ஃபோனுக்கு போகுதுன்னே தெரியாது, அந்த பிரச்சனையே தேவையில்லையே. இனிமேல் என்னென்னா இது ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கும், வெறும் ஒரு சின்ன டோஸ்டர் மாதிரி, அது வந்து நம்ம சிம்பிளாக ஃபோனை இன்சர்ட் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும், இவ்வளோ இடம் வேணும் அப்படின்னு எதுவுமே இல்லை, பேக்கெட் வச்சு கூட போய்க்கலாம், நம்ம அவ்வளோ சின்னதாக இருக்கும். இன்னொன்று இது வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அப் டு 4 டிவைஸ் வரைக்கும் அட் அ டைம் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வீட்டில் 4 பேர்னா 4 பேரும் அட் அ டைம் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரே ஃப்ளக்லேருந்து. நெக்ஸ்ட்டு ஐஃபோன்ஸு, டேப்லெட்டு எது இருந்தாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ டைப் சி போர்ட்டு, டைப் பி போர்ட்டு, அது மாதிரி நிறையா போர்ட் இருக்குது. ஸோ அது மாதிரி எந்த அடாப்டர் வேணுமோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கண்டுபிடிப்பு இன்வென்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த இன்வென்ஷன் போகலாம் வாங்க. லேசர் ப்ரொஜெக்ஷன் விர்ச்சுவல் கீபோர்ட் அண்ட் மவுஸ். இது என்னென்னா ஒரு லேசர் மூலமாக ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு விர்ச்சுவல் கீபோர்ட், ஒரு அப்படியே நம்ம படத்துலலாம் கட்டுறாங்களே அங்கேருந்து இங்கே தள்ளுறாங்க, நம்ம இது அயன்மேன் படத்தில் இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் ஒரு விர்ச்சுவலாக இருக்கும். இது என்னென்னா ஒரு ஒயர்லெஸ், ஃபுல்லாகவே உங்களுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணோம், ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்ல எதுவுமே இல்லை, இது ஃபுல்லாகவே ஒயர்லெஸ் தான். இது ஒரு ஆசம் ஃபோன் கேஜெட்னு சொல்லலாம். இது சிம்பிளாக ஃபோன் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு இல்லைனா ஃபோன் அதில் வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி கீபோர்டு மவுஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கெஸ்டர் ஃபங்க்ஷன் மூலமாக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இது சவுண்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது இந்த இது டிவைஸ் வந்து சார்ஜ் பண்ணுறது வந்து டைப் சி போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த போட்டால் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஃப்ளெக்கு தான் நம்மளுக்கு முக்கியம் நம்ம போடுறது. நெக்ஸ்ட்டு லேப்டாப்பில் ஒரு பேக் லைட் மாதிரி கீபோர்டுக்கு ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம இந்த இது பிஞ்ச் பண்ணி எக்ஸ்பேர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஈஸியாக ரெண்டு வரல் மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பவர் பேங்க் ஃபங்க்ஷன், அருமையான ஒரு பவர் பேங்க் ஃபங்க்ஷன் இருக்குது, ஈஸியாக நம்ம பாக்கெட்டில் போட்டு பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரொஜெக்ஷன் பார்த்திங்கன்னா செம்ம கிளாரிட்டியாக இருக்குது, நீங்கள் டைப் பண்ணும்போது ஒரு ஒரு கீக்கும் ஸ்பேஸ் நல்லா இருக்குது, ஈஸியாக நம்ம ரியல் கீபோர்டில் எப்படி டைப் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து நல்லா அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட பேட்டரி லெவல் பார்த்திங்கன்னா 2500 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ்க்கு இது போதுமான அளவு தான் நம்ம இது ஃபோன் பார்த்து நம்ம ஃபோன்லேயே நல்லா டைப் பண்ண முடியாது. ஏதோ டாக்குமெண்ட் டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோனில் வச்சுட்டு இந்த டிவைஸில் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம் இந்த கீபோர்டில். நெக்ஸ்ட் இது ஒரு பவர் பேங்க் சொல்லிவிட்டேன், அப்போ கன்ஃபார்மாக ஃபோனை சார்ஜ் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் தான் இது இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் சார்ஜரான பேசிக்கு வச்சு தான் இந்த வீடியோ நான் பண்ணேன் நான். இதுவும் ஒரு மல்டிபிள் ஃபோன் சார்ஜர், இதுவும் ஒரு ஃபோன் சார்ஜர் ப்ளஸ் நம்ம இது விர்ச்சுவல் கீபோர்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒயர்லெஸ் தான், நீங்கள் ரெண்டுமே ஒயர்லெஸ் இல்லை, ஃபோஸ்டரை வந்து நீங்கள் ஒயர் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சார்ஜ் பண்ணும்போது ஒயர்லெஸ்ஸாக உங்கள் ஃபோனை வந்து ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணிக்கலாம். என்னென்னா அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டால் உங்கள் இது அடாப்டரில் போய் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு டோஸ்டருக்குள்ளே உங்கள் ஃபோன் இருக்குது, ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் மீனிங் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இன்வென்ஷனில் உங்களுக்கு என்ன இன்வென்ஷன் பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி என்னென்ன வீடியோ சொல்லிட்டு நம்ம இது ஓட்டிங் கொடுத்துருக்கோம் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.